அடுத்து 2007 ஆம் ஆண்டு 26வது கேள்வி டவுட்டாக கேட்டிருந்தீங்க. இது அவ்வளோ கஷ்டமான கேள்வி ஒன்றும் இல்லை, சும்மையாக ஜோக்கான கேள்வி உண்டு. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரொலிக்குள்ளே 3 பேர், இந்த இப்படி ஒருத்தர் கைத்தை பிடிச்சி இழுத்து கொண்டிருக்கார், இப்படி ஒருத்தர் கைத்தை பிடிச்சி இழுத்து கொண்டிருக்கார், இப்படி ஒருத்தர் கைத்தை பிடிச்சி இழுத்து கொண்டிருக்கார். இந்த ட்ரொலி வந்து மாறாவகம் வியோட அசைஞ்சு கொண்டிருக்கு. அப்படி அசைஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு அசைஞ்சு கொண்டிருக்குது அப்படி இவர் அசைஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு இந்த ஏ என்றவர், பி என்றவர், சி என்றவர் செஞ்ச வேலையை தான் உங்கள்ட்ட கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரொலியை பிடிச்சி இழுக்கணுமா இருந்தால் என்ன செய்யணும்? ட்ரொலிக்கு வழியால் இருந்தால் இழுக்கணும், அல்லது ட்ரொலியை வழியால் இருந்து தள்ளணும். ஆனால் இங்கே வந்து 3 பேரையும் பாருங்கள், ட்ரொலிக்கு உள்ளுக்குள்ளே இருந்து ட்ரொலிங்கிறது இழுக்கிறது. சும்மா யோசிச்சு பாருங்கள், பஸ்ஸை தள்ளணுமா இருந்தால் பஸ்ஸுக்கு வழியால் இருந்தாலும் தள்ளணும், பஸ்ஸுக்குள்ளே இருந்து பஸ்ஸை தள்ளு தள்ளு தள்ளுனா தள்ளு பஸ் போகுமா? போகாது. பஸ்ஸுக்குள்ளே இருந்து இழுத்திங்கன்னா பஸ் போகாது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இவரும் பஸ்ஸுக்கு அந்த ட்ரொலிக்கு உள்ளே இருந்து தான் ட்ரொலியை இழுக்கிறார், இவரும் ட்ரொலிக்குள்ளே இருந்தால் இழுக்கிறார். இவங்க ரெண்டு பேரையும் விட உண்மையாலே உண்மையிலேயே ஒரு மொக்க நண்டு பார்த்தீங்கன்னா இந்த சி. பாருங்கள், ட்ரொலி இயங்குறதுக்காக அவன் அந்த கைத்தை பிடிச்சி எப்படி இழுத்துட்ருக்காண்டு. அப்போ இப்படி இழுத்துட்டு இருந்தால் இந்த ட்ரொலி இயங்குமா? அப்போ 3 பேருமே ட்ரொலி இயங்குறதுக்கு எந்த ஒரு வேலையும் செய்யலை. அப்போ 3 பேராலையுமே செய்யப்பட்ட வேலை WA 7 WB 7 WC 7 சைவர். 3 பேராலையுமே இந்த ட்ரொலி இயங்குறதுக்கு எந்த ஒரு வேலையும் செய்யப்படலைன்றதான் உண்மை.